ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட் இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் கல்கல் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது ஏ குல்குல் கலக்கலான்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு அரை கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் இது வறுக்காத நார்மலான உப்புமா ரவை தான் இந்த மாதிரி சின்ன ரவையாக இருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ரவையோடு கூட அதே கப்பால் கால் கப் அளவு நெய் எடுத்துக்கலாம் இது லேசான சூடில் இருக்கும்போதே இந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய்க்கு பதிலாக வெண்ணெய் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவையையும் நெய்யையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவையோட டெக்ஸ்டர் இந்த ஸ்வீட்டுக்கு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரவை மெஷர் பண்ண அதே கப்பால் ஒரு கப் அளவு மைதா மாவை அதோடு கூட ஆட் பண்ணிக்கலாம் மைதாவையும் ரவைக்கு மிக்சரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுபோல் கையால் எடுத்தா பிடிக்கிற மாதிரி விட்டா உதிரற மாதிரியும் இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதே கப்பால் முக்கால் கப்பு பவுடர்டு சுகர் எடுத்துக்கிறோம் சுகர் அப்படியே டைரக்டாக எடுக்கிறதா இருந்தால் அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவா எடுத்துக்கணும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு அரை கப்பு தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும் தேங்காய்பால் இல்லைன்னா ஆர்டினரி மில்க்கு கூட சேர்த்துக்கலாம் பாலை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும் இப்போது தேங்காய் பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன் இதில் நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பான தன்மையில் தான் இருக்கும் கையில் அதிகமாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட எடுக்கலாம் இப்போ நான் அந்த மாவில் அரை ஸ்பூன் வேனிலா எஸன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இல்லைனா ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எதுவும் ஆட் பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த எஸ்என்சியும் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இது உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஷெல் போல ஷேப்பில் செய்யறதுக்கு அச்சு இல்லாததுனால இது போல் புதிய சீப்பை எடுத்துக்கலாம் அதில் அந்த உருண்டையை வச்சு இதுபோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணிட்டு இது போல் விரல்களால் சுருட்டி எடுத்துக்கணும் அவ்வளோதான் போல் சிம்பிளாக எல்லா உருண்டைகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம் புது சீப்பு இல்லைன்னா ஃபோக் இருந்தால் அதில் கூட இது போல் செய்யலாம் இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காஞ்சதும் ஓரோன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம் இது போல கோல்டன் ப்ரௌனா எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா பிஸ்கட் போல கிறிஸ்பியா இருக்கும் அதே சமயம் ஸ்வீட்டாவும் இருக்கும் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் செய்ய அதிக டைமும் ஆகாது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க